என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க வாங்கடா. ஐயோ பேய் பேய். கைலாசம் அப்பா சித்தப்பா. ஓ ஞாபகம் இருக்கா? பெரிய பேலஸ், ஏகப்பட்ட பணம். இந்த ஏழை சித்தப்பாவை மறந்துருப்பேன் நினைச்சேன். அப்படிலாம் இல்ல சித்தப்பா, ஏதோ சின்னதா தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணது நான் தாண்டா. நீ ஊரு பூரா கடன் வாங்கி எல்லா பயலையும் ஏமாத்துற விஷயம் தெரியாம இந்த ஊர் ஜங்ஷன்ல இறங்கி உனக்கு நெருங்கிய சொந்தம் வந்து சொல்லிட்டேன். உண்மைதானே? சொன்னதான் தெரியும். என்ன பீஸ் பீஸா கிழிச்சு நீ கிடக்கலன்னா என்ன கொள்ளிடுவான் சொல்லி தூக்குல போட்டு அடிச்சுட்டாங்க. ஊருக்கு போய் மாமா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. யாரா இந்த நேரத்துல போன் பண்றது? ஓ சந்துருவா, என்ன கேள்வி அது? அப்புறம் வேற வழி இல்லாம உங்ககிட்ட கூட பெர்மிஷன் வாங்காம முத தடவையா ஒரு பொய் சொல்ல வேண்டியதா போச்சு தாத்தா. அதான் எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது, கையில காசு இல்ல, பிசினஸ் எல்லாம் மூடி விட்டு லாட்ஜில் தங்கியிருக்கிறேன், ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் தாத்தா. அவனுக்காக உன் தகுதியை குறைச்சுக்கிட்டே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஏன்னா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு அவன் வருவான். வரட்டும்டா, நான் உன் தாத்தான்றதை அவனுக்கு புரிய வைக்கிறேன். என்னடா மாமா, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? உங்க மகனோட மகன், அதாவது உங்க பேரனை பார்த்துட்டு வர்றேன். அங்க சந்துருவுக்கு ஃபார்ம் இல்ல, வீடு இல்ல, எந்த பிசினஸ் இல்ல, ஊரை சுத்தி கடன், லாட்ஜ்ல தங்கியிருக்கான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களே. டேய் சந்துரு என் மகனுடைய மகன், நீ என் தங்கச்சி மாமன், ரெண்டு பேரும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரே நேரத்துல 2.5 லட்சம் ரூபாய் தந்த. நீ ரெண்டே நாள் அதை உதாரித்தனமா செலவு பண்ணிட்ட. ஆனா சந்துரு 2 லட்சத்தை 20 லட்சம் ஆக்கணும், திருப்பி அவனுக்கு 20 லட்சம் ரூபாய் தந்த. அது அப்புறம் 40 லட்சம் ஆக்கணும், திருப்பி அவனுக்கு 40 தந்த. இப்ப 5 கோடி ஆக்கிட்டான், திருப்பி அவனுக்கு 5 கோடி தருவேன். ஆனா என் காசை வீணா செலவு பண்ண உனக்கு 5 காசு கூட தர மாட்டேன். வேண்டாம், எனக்கு நீங்க ஓட்ட கால்னா கூட தர வேண்டாம். ஆனா அவங்கிட்ட 6 இணை இல்ல. என்ன, நீ அவங்கிட்ட போய் 5 லட்சம் ரூபாய் கடன் கட்டிருக்க? யாரு எப்போ போடா? நான் போறேன், ஆனா உண்மை தெரியறோம்னா நீங்க அவனோட இடத்துக்கு போங்க. போதாண்டா போறேன், நான் மட்டுமல்ல என் மொத்த குடும்பமும் இந்த வெகேஷனுக்கு அவன் பேலஸ்ல போய் தங்க போறோம். என்னது பாலசா? போங்க போங்க போங்க, பட்டாளத்தா தெரியும், பட்டாளத்தா இருக்கு. கெட் அவுட். இப்ப போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். நீங்க அவருடைய பாலச பார்த்து திரும்பி வரும்போது அப்போ இந்த பந்தா, இந்த முறுக்கு மீச, இந்த வரப்பு எல்லாமே இப்படி இருக்காது பாப்பாங்க. போட வழிய காடி ஃபூல். கோடீஸ்வரன் சந்திர முதலாளி பெங்களா இருக்கு. தமிழ் தெரியாதா? சந்திர முதலாளி பெங்களா இருக்கு சார். இங்க வாங்க. யார் தேர்றீங்க? சந்திர முதலாளி. எவ்வளவும் வரணும்னு கேளு. உங்களுக்கு எவ்வளவு வரணும்? உங்க முதலாளி கிட்ட இருந்து ஏதாவது வரணும்னா இங்க நின்னு டைத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. அவரை நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தெரியும், எப்ப போன் பண்ணாலும் வாசுத்தப்பா வாசுத்தப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. நேத்து அழுதுட்டா, அதனாலதான் வந்தேன். கார் கூட அனுப்புறேன்னு சொன்னாடு. ஃப்ராடு? ஃப்ராடு இல்ல, ஃபாடு ஐகான் நிறைய இருக்கு. அந்த மாதிரி காரு கட்ட வேண்டியது காணுமே. அது வேற ஒன்றும் இல்ல, 2.5 மணி வண்டிக்கு வரதா சொன்னேன். அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும் சொல்லி 9 மணிக்கே வந்துட்டேன். திடீர்னு நான் முன்னால போய் நின்ன வாசத்துடுவா இல்ல சாருக்கு ஒரு டீ கொடுறா. வேணாம் வேணாம் வேணாம். அடைச்சிடுவா. சூப்பர் டீ. காசு கூட. காசா?
நீங்க தானே டீ குடி டீ குடினு சொல்லி வாங்கி கொடுத்தீங்க. உனக்கு ஓசியில டீ வாங்கி தரதுக்கு நான் என்ன உனக்கு மச்சானே? மரியாதை குறையுதே. இன்னும் குறையும். அந்த முதலாளி பங்களாக்குள்ள வழி. யோ, இப்படி ஒரு முதலாளி இப்படி ஒரு பங்களா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. 2:30 மணிக்கு வர்றான் இல்ல அவங்கிட்டே வழி கேட்டு நம்ம மூணு பேர் தெரிஞ்சுக்குவோம். உட்காரடா உட்காரடா. ஏய், வழிய விடுங்கட கலக்கார பசங்களா. இது புடி நகரு. யாரு ஹில்வி பங்களா இதுதானே? அறிவு கட்டவனே, அதான் எழுதி போட்டிருக்குல்ல. இந்த ராத்திரியில் எழுப்பி எதை கேட்கணுமா? இந்த பங்களா சந்திரோட தானே? யாரோ சொன்னா தொடைய மடக்கல. இந்த சந்திரவுக்கு பக்கத்துல எங்காவது பங்களா? இந்த தமிழ்நாடு பூரா தேடினாலும் சந்திர பங்களா கிடைக்காதே. நான் இல்ல, இந்த ஹில்வி எஸ்டேட்டு ஹில்வி ஃபார்மு ஃபேக்டரி அதெல்லாம் இருக்கு. ஆனா சொந்தக்காரங்க வேற. என் முதலாளி ராகேஷ் சார். அப்ப சந்திரவுக்கு எதுவுமே இல்லையா? இருக்கு, ஊரை சுத்தி கடன் இருக்கு, ஃப்ராடுங்கிற பேர் இருக்கு, டாக்டர் அடிஞ்சில வாடகை தராத ஒரு ரூம் இருக்கு, அவன் பேரை சொன்னா உதவி இருக்கு. நாயரே, அந்த சந்திரனாலேயே நான் முழுகிட்டேன். அவன் பாட்டுக்கு எத்தியோப்பியா ஐரோப்பியான்னு 60,000 ரூபாய்க்கு ஐஎஸ்டி பேசிட்டு கடை வச்சுட்டு போட்டான். அதொன்னும் சார் இல்லடோ, உங்ககிட்டாவது ஐஎஸ்டி பேசினேன். எங்கிட்ட டிக்கெட் வாங்கி நேரிலே போயிட்டேன். 600,000 தரணும். அவனால டிராவல் கம்பெனி மூடிட்டு நான் கால்நடையாய் சுற்றுறேன். எனக்கும் தெரியும். இருந்தாலும் டூரிஸ்ட்லாம் பாக்குறதுக்காக ஒரே ஒரு காக்காய வாங்கி சாம்பிளுக்கு ஏர்போர்ட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க தாத்தா. அப்புறம் தாத்தா ஒரு ஹாப்பி நியூஸ். ₹2 crore பிசினஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கேன் நானு. மாட்ட புடிச்சு கட்டுறா. ஐயோ, கெடுத்துட்டானே. அது ஒண்ணும் இல்ல தாத்தா, இங்க இருந்து நியூசிலாந்துக்கெல்லாம் மாடுகள் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுல ஒண்ணு அவுத்துக்குச்சு போல இருக்கு, அதை புடிச்சு கட்டுறான்னு பைலட் திட்டுறாரு. சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க. ஐஎஸ்டி எனக்கு பில் ஏறுதுல. நோ நோ தாத்தா, என்னால இந்த வெக்கேஷனுக்கு சென்னைக்கு வர முடியாது. நான் போய் நம்ம எஸ்டேட்டை பாக்கலன்னா அங்க இருக்க டீ எல்லாம் கருகிரும். வேணா அடுத்த வெக்கேஷனுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்றேன். அப்படி இருந்த இப்படி என்ன சுற்ற ஹெல்மெட் 159 ரூபா சார். என்னது லைனே கிடைக்காம பூத்துக்குள்ள சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். 159 ரூபாங்கிற சார் மீட்டர் ஓடி இருக்கு சார். மீட்டர் தப்பான மீட்டர், ஆட்டோ மீட்டர் தூக்கி ஃபில் பண்ணிருக்கிற. பிஎன்டி டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சாரி சார், இட்ஸ் ஆல் ரைட். பொறுக்கும் போல இப்படி தானே. ராகேஷ், என்ன பார்த்தோனே குளிர கூடாதுன்னு கதவ சாத்திரியே. இதாண்டா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன? ஊர்ல டீ கடையில இருந்து பேங்க் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி வச்சிருக்கேன். கொடுக்கறாங்க வாங்குறேன். என்ன பண்றது, இன்னைக்கு கடன் நாளைக்கு ரொக்கம்னு சொல்றாங்க. வாங்கி வாங்கி பாக்குறேன், ரொக்கம் வர மாட்டேங்குது. அதான் மறுபடியும் கடனே வாங்குறேன். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, உங்க தாத்தா கிட்ட 50 லட்சம் வாங்கிட்டு வந்து காலி பண்ணிருக்கேன். ஃபாரின் போனன்ல? ஆமா, ஸ்பெயினுக்கு போனேன். அங்கே உங்க அப்பனா இருக்கான். போட, திராட்சை சாகுபடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போறேன். அப்புறம் இங்க வந்து பார்த்தா மேனேஜர் சொல்றான், அதை விட நல்ல செடி இருக்கு, அதை போட்டு பாருங்கன்னா. சரி, அதை சாகுபடி பண்ணலாம்னாக்க செடி மட்டும் குப்புன்னு வளருது, காயையும் காணும் கனியையும் காணும். அப்புறம் கடிச்சு பார்த்தா அது கஞ்சா செடின்னு தெரியுது. அப்புறம் போலீஸ் தெரிஞ்சு கேஸ் ஆகி தீய வச்சு கொளுத்தி. சரி, அதை விட, சுவிட்சர்லாந்து போனியா? அது எதுக்கு? ஜோலி ட்ரிப்பா? ஜோலி ட்ரிப்டா? 100 கறவை மாடு வாங்கி விட்டா நல்ல காசுன்னு சொன்னாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தேன். வர்ற வழியிலே 60 மாட்டுக்கு அந்த்ராக்ஸ் வியாதி வந்து செத்து போச்சு. சரி, நீங்க இருந்து வீணா ஊர் சுத்த வேணா. முதல்ல சென்னை கிளம்பு, நான் உங்க தாத்தா போன் பண்ணி சொல்லிடுறேன். வேணாண்டா, அவசரப்படாதடா. இதை மட்டும் கரெக்டா பண்ணு. போட்டுக்கடா, போடு, நல்லா போடு, தாத்தாவுக்கு போடு. என்ன மறந்துடுறா நீ? ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதடா. அன்னைக்கு ராத்திரி 12:00 இருக்கும், குன்னூர் ஜங்ஷன் ரோட்ல என் முன்னாடி 2 வழி போச்சு. ஓன் லக்கு, நான் லெப்ட்ல போகாம ரைட்ல போனண்டா. லெப்ட்ல எவனாவது கடங்கார நின்னு இருப்பா. இப்பவும் அப்படிதான்டா நிக்கிறான். அப்படி போனதுனாலதான் ஆக்சிடென்ட் ஆகி அன்கான்சியஸா கிடந்த ஒன்னு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய்
நாயி நாய் கழுத்துல இன்னொரு கவரு. டேய் நாய் கழு விட்டு லெட்டர் படுறான். இது வேற யாரா இருக்கும்? அன்புள்ள சந்துரு, ஒன்னா கைகோத்து நடக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நான் உங்களை காதலிக்கிறேன். ஆனா நீங்க என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நாங்க அங்க வரும்போது இதை அனுப்புன நீங்க கண்டுபிடிச்சா உங்க மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம். இப்படிக்கு அன்பை தேடும் முறைப்பெண். கேட்ச் மீ இஃப் யூ கேன். கிழிஞ்சுது போ. டேய் அட, நீ வேற சிஎம்ஏ சிங்கிள் டீக்கு லாட்ரி அடிக்கிறாரா? மந்திரிக்கு மசாலா பால் கேக்குதா? இந்த லவ்வெல்லாம் எனக்கு இப்ப தேவையாடா? டேய் யாரு என்ன ஒண்ணுமே புரியலடா. ஐயோ, அந்த காலத்துல எங்க தாத்தா வேற வேலை இல்லாம ஆறு பொண்ணு ஒரு பையன் பெத்தாரா. பையனுக்கு பிறந்தவன் தான் நானு. அந்த ஆறு பொண்ணுகளுக்கு அப்புறம் ஆறு பொண்ணுங்க பிறந்துச்சு. அதுல ஏதோ ஒரு லூஸ் தான் எனக்கு இந்த லெட்டர் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா அலட்சியமா பேசுற? என்ன எல்லா சொந்தமும் இருந்து ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்றானா? ரொம்ப லக்கி ஃபெல்லோடா. இந்த சம ஹாலிடேஸ்ல உங்களை மீட் பண்ணும்போது நீ உங்களை கண்டுபிடிக்கிற. தோ இதுல ஒரு கேசட் கூட இருக்கு. டேய் அதுல ஏதாவது மெசேஜ் இருக்கும். அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்து வா. கடிச்சிருச்சு 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 கடிச்சிருச்சு.